நம்ம வெளியே எங்கேயோ போய்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் சரி நம்ம அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் இந்த ரசம் ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சுட்டு டக்குன்னு நம்ம வெளியே கிளம்பிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து அரிசி யூஸ்வலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி எடுத்துப்பீங்க அந்த அரிசியே எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அளந்து வச்சு போட்டுக்குவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அது ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க அது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துவிட்டு அதையுமே நல்லா ஊற வச்சுட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணி மட்டும் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு அது சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கட்டி பெருங்காயம் ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடியும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அப்புறமா தக்காளி வந்து ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கேன் தக்காளி கொஞ்சமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணியோட அளவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா புளி தண்ணியோடு சேர்த்துட்டு நீங்கள் அரிசி ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து அஞ்சு கப் எடுக்கணும் அது புளி தண்ணியும் சேர்த்து தான் அளவு சொல்லியிருக்கேன் அது வந்து அஞ்சு கப் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா குழைய குழைய வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரசம் சாதம்லாம் நல்லா குழைய குழைய சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு அது கூடவே கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியும் வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளிக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து விசில் வந்து ஆறுலேருந்து ஏழு வர வரைக்கும் விடுங்க நல்லா ஆறுலேருந்து ஏழு வந்தால் தான் வந்து நல்லா குழஞ்சி வரும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒன் பார்ட் ரசம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்